இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் நான்காவது நாளான இன்று கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமியார் மடம் சந்திப்பிலிருந்து நடைப்பயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி. கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதாம். சதாம், வணக்கம். இந்திய ஒற்றுமை பயணத்தின் நான்காவது நாள் தொடங்கியது, கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம். ஒற்றுமை இந்தியா நடைபயணத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 151 நாட்கள் 3571 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 7ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டம் காந்தி மண்டபம் முன்பாக தனது நடைபயணத்தை தொடங்கிய ராகுல் காந்தி நேற்று காலை கிறிஸ்தவ கல்லூரியில் தொடங்கி பாதவிதூரம் சுங்காங்குறை வில்லுக்குறி வழியாக அழகிய மண்டபத்தில் நேற்று மாலை நிறைவு செய்தார். நான்காம் நாளான இன்று காலை 7 மணி அளவில் சுவாமியார் மடம் சந்திப்பிலிருந்து இங்கே நடைபயணத்தை துவங்கினார் ராகுல் காந்தி. இந்த நடைபயணமானது சுவாமியார் மடம் வழியாக திரையன்குழி மாத்தாண்டம் செல்கிறார். அங்கு மதியம் ஓய்வுக்கு பின்னர் 3 மணி அளவில் மீண்டும் தனது நடைபயணத்தை மீண்டும் மேற்கொள்கிறார். இன்று மதிய ஓய்வுக்கு பின்னர் 4 மணி அளவில் குளித்துற சந்திப்பிலிருந்து தனது நடைபயணத்தை துவங்கி பழநாளும் ஒரு சந்திப்பு தலச்சான் சந்திப்பில் இந்த நடைபயணத்தை நிறைவு செய்கிறார். இன்று இரவு தமிழக கேரள எல்லையான சிறுவர்கோண பகுதி கோணத்தில் அமைந்துள்ள பள்ளியில் ஓய்வெடுக்கிறார். நாளைய தினம் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணமானது கேரள மாநிலத்தில் நுழைகிறது.